Dave's The Daily. கர்நாடக மாநிலத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் மேலாண்மை நிலைகளில் 50%, மேலாண்மை அல்லாத நிலைகளில் 75% ஊழியர்களை கர்நாடகாவை சேர்ந்தவர்களையே நியமிக்க வேண்டும் என்ற மசோதாவுக்கு கர்நாடக மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதனை மீறும் நிறுவனங்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என்ற கருத்தும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் முன்னணி ஐடி நகரமாக விளங்கும் பெங்களூருவை தலைநகராக கொண்ட கர்நாடகா தங்கள் மாநில இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு இந்த சட்டத்தை அமல்படுத்த தயாராகியிருக்கிறது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் ஐடி நிறுவனங்கள் என்ன மாதிரியான முடிவை கூட எடுக்கலாம், அதனால் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் கூட பாதிக்கப்படலாம். ஆனாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் மாநில மக்களின் நலன்தான் முக்கியம், அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தான் முக்கியம் என்று இந்த முடிவை எடுத்திருக்கிறது கர்நாடக அரசு. இதை பார்த்தவுடன்தான் தமிழ்நாட்டு இளைஞர்களும் தற்போது தங்கள் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவைப் போலவே தமிழ்நாட்டிலும் தனியார் நிறுவனங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்ற குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உடனே இதெல்லாம் சாத்தியமாங்க என்று உங்கள் மனதில் சந்தேகம் எழலாம். நியாயம்தான். அதே சமயம் இது மாதிரியான முடிவுகள் சாத்தியம்தான். இது ஒன்றும் புதிதான சட்டமல்ல. இந்தியாவில் பல மாநிலங்களில் இதுபோன்ற சட்டம் தற்போது அமலில் இருக்கிறது. ஒடிசாவில் 2010 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதே போல 2016 ஜார்க்கண்டில் இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தற்போது கூட ஆந்திராவில் இது போன்ற சட்டம் இருக்கிறது. ஆகவே பிற மாநிலங்களில் இருப்பதைப் போலவே தமிழகத்திலும் இந்த சட்டம் இயற்ற வழி இருக்கிறதே. ஆனால் இந்த விடியா திமுக அரசு இதை செய்ய மனது இருக்கிறதா என்பதுதான் தற்போதைய சந்தேகமே. தனியார் நிறுவனங்களில் இது போன்ற இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு முன்னர் தமிழக அரசு பணியிடங்களிலாவது முதலில் இந்த நடைமுறையை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அரசு பணியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள். இந்தி தெரியாது போடா என்று டி ஷர்ட்டில் எழுதி போட்டு சுற்றும் திமுகவினர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களா? இந்தியாவே தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்குவதாக மாறுதட்டி கொள்ளும் முதல்வர் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் புரட்சி செய்வாரா? வேலைவாய்ப்பு இல்லாமல் தவித்து வரும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வாரா ஸ்டாலின்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார், கோபாலன்.